இவருக்கும் வணக்கங்க. நம்ம இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சேவூர். இங்கே வந்து ஃபுட்பால் கிரவுண்டு, இப்போ ஃபுட்பால் கிரவுண்டில் நின்றுட்டுருக்குறோம். இங்கே ஃபுட்பால் அதிகமாக விளையாடுவாங்க. இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ஸ்கூல் கிரவுண்டு, இது ஸ்கூல் கிரவுண்டாக இருந்தது. 2000 to 2002 நான் படித்த ஆண்டு பார்த்திங்கன்னா 95 to 2002 வரைக்கும் படித்தேன். அந்த வருடத்தில் வந்து இந்த ஸ்கூல் கிரவுண்டு தான் எல்லாமே, கரெக்டுங்களா? எல்லாமே எங்கள் சேவூர் ஸ்கூல்னாவே ஸ்போர்ட்ஸ் தான், இதுன்னு இல்லை, ஃபுட்பால், கொக்கோ, ப்ளஸ்ஸு எல்லாத்துக்குமே குழு விளையாட்டு, ஃபுட்பால், கொக்கோ, தனி விளையாட்டுலாம் நம்பர் ஒன். திருப்பூர் மாவட்டத்துலேயே நம்பர் ஒன்னாக வரும். எங்கே போனாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்டு, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலுக்கு 30 பேருக்கு மேலே பரிசு வாங்குவாங்க, சாம்பியன் நிறைய பேர் அடிப்பாங்க. அதில் அந்த இதில் வந்து நானும் ஒருவன், சிறப்பாக விளையாடுறது நானும் ஒருவன். எனக்கு நிறைய பேர் சாம்பியன் அடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் கிரவுண்டு, ஸ்கூல் கிரவுண்டில் வந்துட்டு என்னோடய கால் தடம் படாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஓடி இருக்கிறேன். நான், எனது நண்பர்கள் நிறைய பேர், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், எல்லோரும் அனைத்து நண்பர்களும் 30 பேர் சொல்கிறாங்க, 30 பேர் சாம்பியன் அடித்த அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா எல்லா அவங்களோட கால் தடம் படாத இடமே இருக்காது, என்னோடய கால் தடம் படாத இடமும் இருக்காது. அவ்வளவு கற்றுக் கொடுத்துக்கிறது இந்த கிரவுண்டு. எனக்கு பிடி மாஸ் சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையாங்கிறத விட பிடி மாஸ் சொல்லிக் கொடுக்காட்டி நம்மளுக்கு இந்த கிரவுண்டு, இந்த மண், இந்த கிரவுண்டு ஓடுற கிரவுண்டு நம்ம நம்பி இந்த கிரவுண்டில் ஓடணுமோ இந்த கிரவுண்டு நம்மளுக்கு சொல்லித்தரு. அதுதான் கான்செப்ட். கிரவுண்டே நம்மளுக்கு சொல்லிக் கொடு. உடம்பு உறுதி, மனம் உறுதி பட வேண்டுமென்றால் நம்ம என்ன பண்ணணும், கிரவுண்டில் நல்லா ஓடுங்க. ஓடுனீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும், கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக எளிதில் வெற்றி கொள்ளலாம், கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியாக வின் பண்ணலாம். எங்கே போய் நின்று பேசுங்கள, தைரியமாக பேசலாம். அதுக்கு மன உறுதி மிகவும் முக்கியம். அது கிரவுண்டில் ஓடினா மட்டும்தான் நடக்கு. ரோட்லேயும் ஓடலாம், ரோட்டில் எவ்வளோ நேரம் ஓடுவீங்க? கிரவுண்டில் ஓடினீங்கன்னா கை கால் எல்லாமே பலப்படும். கை கால்னால் என்ன, நல்லா கால் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம எங்கள் சேவ் ஸ்கில் கிரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கால் நடந்தோம்னாவே அப்படியே வெள்ளை கிரவுண்டு மணல் இருக்குது. இங்கே வந்து பாறை, அது கிட்டத்தட்ட பாறை கட்டுக்களாக இருந்ததுக்கு பாறையை இடித்து கிரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 97, 97, 98 விருதம்ங்கும்போது இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பாறை பகுதி இருந்தது, மேட்டு பகுதி, பாறையை அப்படியே இடித்து தரமட்டம் மண்டி அதை வந்து கிரவுண்டாக்குறாங்க. இந்த கிரவுண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ உறுதியாக இருக்குது, பயங்கர உறுதி. ஏன் சேவூர் ஸ்கூல் கிரவுண்டு உறுதியாக இருக்குதுன்னா, எல்லா ஸ்கூலை விட கிரவுண்டை விட நாய் உறுதியாக இருக்குதுன்னா, பாறைகளால் இந்த கிரவுண்டு உருவாக்கப்பட்டது. பாறைகளில் இருந்தது, பாறையிலேருந்து எடுத்து அதன் மூலிமா இந்த கிரவுண்டு வந்து ஓடணும்னா எப்போ ஓடிட்டு, வெறுங்காலில் எப்போ ஓடிட்டு வந்தாலும் கால் அப்படியே பல அப்படியே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அது நாளடைவில் ஓடிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அது கை காலால் காப்பு காய்ச்சி போச்சு. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை கால் காப்பு போச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லா சாம்பியன் அடித்து அத்தனை பேர்த்துக்கும் சாம்பியன் அடித்தவங்க, அடிக்காதவங்க, தோத்தவங்க, ஜெயித்தவங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் ஓடினாவே கை கால் காப்பு காய்ச்சிரு. காப்பு காய்ச்சுன்னா தெரியுமாங்க, கை காலால் நல்லா உறுதியாயிரு, பயங்கர உறுதியாயிரு. இந்த கிரவுண்டெலாம் வந்து அவ்வளோ மகிமைக்குது, சேவூர் ஸ்கூல் கிரவுண்டின் மகிமை. கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு உறுதி, பாறை பகுதியை எடுத்து, பாறை இருக்கிறத எடுத்து கிரவுண்டு பண்ணிக்கிறாங்க. கால் தக்க தக்க தக்கன்னு இறுகி, அதாவது இது இந்த கிரவுண்டு எதுக்குமே ஒத்து போகுது. அதாவது பார்த்திங்கன்னா கிரவுண்டு பார்த்திங்கன்னா இப்போ வெறுங்கால்லையும் ஓடலாம், அதுபோக பார்த்தீங்கன்னா ஷூ போட்டும் ஓடலாம். ஷூ போட்டு ஓடினாலும் நல்லாயிருக்கு, வெறுங்காலில் ஓடினா நல்லா இருக்குது, நல்ல பவர், பயங்கர பவராக இருக்குது. நிறைய பேர் இங்கே இருந்து நேஷ்னல்லாம் போய்க்கிறாங்க. நான் ஸ்டேட் போய்க்கிறேன், நேஷ்னல் போய்க்கிறாங்க, ஸ்டேட் நிறைய பேர் போய்க்கிறாங்க, டிஸ்ட்ரிக் போய்க்கிறாங்க, குயிக்காக போயிடுவாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் குயிக்காக போயிடுவாங்க. ஹை ஜம்ப்பு, ரன்னிங் ஓடுறது நல்லா ஓடுவாங்க, நல்லா ஓடுறாங்க. இங்கே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா 4th 5th அடிக்கிற பையனே, ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 5 kilometer ஃபஸ்ட் அடித்தான். எல்லாமே இந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு ஒரு மகிமை அப்படி இருக்குது, சரிங்களா? நம்ம சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்கூலை பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் கிரவுண்டை பாருங்கள், நல்லா இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்துட்டு நல்லா ஓடி, இந்த பாறை கிரவுண்டாக இருக்கிறனால ஓடி நல்லா கால் வந்து வளமாக இருக்குது, நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கிரவுண்டு வந்துட்டு அந்த பாறைத்தன்மை, பாறை எப்படி இருக்குது, கல் மாதிரி இறுகி இருக்குது. அந்த கல் எப்படி தயாரிக்கிறாங்க, பாறையிலேருந்து எடுக்கிறாங்க. அந்த பாறை பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பாறை பகுதியில் உள்ள கிரவுண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதில் ஓடுனா எவ்வளோ மன உறுதி இருக்குது. வெளியே வாக்கிங் போகிறீங்க, கிரவுண்டில் வந்து வாக்கிங் போங்க, மன உறுதி பயங்கரமாக வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து செய்கிறக்கு மன உறுதி மிக அவசியம், சரிங்களா? நம்ம சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.